முக்கிய செய்திகள். 10 ஆண்டுகளுக்கு மேல் அரசு பள்ளியில் பணியாற்றும் பகுதி நேர ஆசிரியர்களை உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். தமிழக அரசுக்கு தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தல். தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்திற்கு பகுதி நேர ஆசிரியர்கள் கூட்டமைப்பு நன்றி. 10 ஆண்டுகளுக்கு மேலாக போராடி வரும் தங்களுக்கு குரல் கொடுத்ததாக நிகழ்ச்சி. தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை சார்பில் 18 கோடியே 80 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய கட்டிடங்கள் காணொலி மூலம் திறந்து வைத்தார் முதல்வர் மு க ஸ்டாலின். வெளிநாடுகளில் விமானம் மூலம் கடத்தி வரப்பட்ட 6.31 கோடி ரூபாய் மதிப்பிலான ஹெராயின் மற்றும் 86.5 லட்சம் றூபாய் மதிப்பிலான தங்க பறிமுதல். கென்யாவை சேர்ந்த பெண் உட்பட 2 பேரை கைது செய்து சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை. திருப்பூர் மலர் சந்தையில் வரத்து குறைந்ததால் பூக்களின் விலை கடுமையாக உயர்வு. 1 கிலோ மல்லிகைப்பூ 1800 ரூபாய் வரை விற்பனையானதால் இல்லத்தரசிகள் அதிர்ச்சி. தமிழகத்தில் வரும் 20ஆம் தேதி 8 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும். 18ஆம் தேதி வரை தமிழகம் புதுச்சேரியில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். அரசின் நலத்திட்ட உதவிகளை பெற ஆதார் எண் கட்டாயம் என தமிழக அரசு அறிவிப்பு. சேவைகள் மானியங்களை பெறுவோர் அடையாளம் ஆவணமாக ஆதாரை அளிக்க வேண்டும் என உத்தரவு. வங்கதேச அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இந்திய அணிக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசம். திருச்சி அருகே கல்லூரி மாணவியை கொன்ற தந்தை மற்றும் அத்தை கைது. முறை தவறி குழந்தை பெற்றதால் வலுக்கட்டாயமாக வாயில் விஷம் ஊற்றி கொன்றதாக அம்பலம்.